சங்கர் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுகிறது புதுவை பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு வளர்ச்சி பாதையை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் செய்து வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தாராபுரத்தில் பிரதமர் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இருந்தால்தான் மாநிலத்திற்கு சிறந்த திட்டங்களை பெற முடியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர் நலன் காக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மு க ஸ்டாலின் வாக்குறுதி மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் வங்கக்கடலை நிலவும் வளிமண்டல சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சி பாதையை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் செய்து வருவதாகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வாரிசு அரசியலை முன்னெடுத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் தாராபுரத்தில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் தேர்தலில் தமிழக மக்களுக்கு சேவையாற்ற உங்களது ஆசைகளை நாடி வருகிறது என்று குறிப்பிட்டார் பெண்களுக்கு அதிகாரம் வழங்காமல் சமுதாயத்தில் முன்னேற்றம் ஏற்பட முடியாது என்று கூறிய அவர் திமுக காங்கிரஸ் ஆட்சிகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்ததாக கூறினார் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை கடந்த டிசம்பர் மாதம் அறிமுகம் செய்ததாகவும் தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் உற்பத்தி வழித்தடம் மாநில மக்களுக்கு பெரும் அளவிலான பலனை வழங்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் கூறினார் விவசாயிகளின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இடைத்தரகர்களை நீக்குவதற்காகவும் விவசாயிகளுக்கு முழு பலனும் சென்றடைவதற்காகவும் வேளாண் சட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இருந்தால்தான் மாநிலத்திற்கு சிறந்த திட்டங்களை பெற முடியும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற தாராபுரம் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்திற்கு பல்வேறு உதவிகளை மத்திய அரசு வாரி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலக அரங்கில் சிறந்த பெயரை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் முயற்சியால் தமிழகத்தில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் ஒரு லட்சத்து ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ஐயாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் நீள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக் கொண்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது தமிழகத்திற்கு எதையுமே செய்யவில்லை என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தாராபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி பெறுவதற்கு பெரும் முயற்சி செய்ய வேண்டியிருந்த நிலையில் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தந்த அரசு பிஜேபி அரசு என்று அவர் கூறினார் ஜல்லிக்கட்டுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தடையை பிரதமர் நீக்கினார் என்று கூறிய பன்னீர்செல்வம் உண்மையான ஜல்லிக்கட்டு கதாநாயகன் பிரதமர் தான் என்று தெரிவித்தார் கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் இடதுசாரி கட்சிகள் தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே நீண்ட காலமாக மிக மோசமான ரகசிய ஒப்பந்தம் இருந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பாலக்காட்டில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் தங்களை தவறாக வழிநடத்தி இருப்பதை மக்கள் தற்போது உணர்ந்து கொண்டிருப்பதால் இரு கூட்டணி கட்சிகளையும் அவர்கள் நிராகரிக்க உள்ளதாக தெரிவித்தார் இளைஞர்கள் குறிப்பாக முதல் தடவையாக வாக்களிக்க உள்ளோர் மத்தியில் மிகப்பெரிய திருப்பம் கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் கேரள மாநிலம் மிக விரைவான முன்னேற்றம் அடைவதற்கான நேரம் வந்துவிட்டதாக கூறிய பிரதமர் மீன்வளம் உரம் விவசாயம் ஆயுர்வேதம் திறன் மேம்பாடு சமூக நீதி சுற்றுலா தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்த முன்னேற்றம் ஏற்படும் என தெரிவித்தார் கேரள மாநிலம் சுற்றுலாத்துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதாகவும் இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசுகள் இதுவரை சுற்றுலா மேம்பாட்டுக்காக எதுவுமே செய்யவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புவதாக பிரதமர் கூறினார் வேளாண்மை வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய அவர் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்திய பெருமை பிஜேபி அரசுக்கு உள்ளது என்று தெரிவித்தார் தேர்தல் நடைபெறவுள்ள ஐந்து மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுகிறது என்று புதுவை பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தாராபுரத்தில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு புதுச்சேரி சென்ற பிரதமர் செயல்படாத காங்கிரஸ் அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்ததாக குற்றம் சாட்டினார் இந்த தேர்தலில் மிக விசித்திரமான சம்பவம் என்று பார்த்தார் மாநிலத்தின் முதல்வராக தேர்தலுக்கு முன்புவரை பணியாற்றியவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கூட வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியை வர்த்தகம் கல்வி ஆன்மீகம் சுற்றுலா ஆகிய அனைத்து துறைகளிலும் சிறப்பான இடமாக மாற்றுவதற்கு பாடுபடும் என்று அவர் கூறினார் தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கர்நாடக மாநில பூஜேபி பிஜேபி மூத்த தலைவரும் அம்மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சருமான கே எஸ் ஈஸ்வரப்பா கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இதனை தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு அறிவிக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் உடனடியாக தமிழகத்தில் மாநில அரசால் நிறைவேற்றப்படுவதாக கூறிய அவர் இந்த திட்டங்களால் அதிக அளவில் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றுள்ளதாக கூறினார் நல்லாட்சி தொடரவும் நலத்திட்டங்கள் நீடிக்கவும் அஇஅதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஈஸ்வரப்பா எதிர்க்கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதவை என்றும் கூறினார் தேர்தல் வெற்றிக்காக எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தேசிய மீனவர் நலவாரியம் அமைக்க மத்திய அரசை திமுக வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழக மீனவர்களின் பிரச்சனையில் மத்திய அரசு பாராமுகம் காட்டுவதாக கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர் நலன் காக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை எடுத்துக் கூறினார் மீனவர்களின் படகுகளுக்கு வழங்கப்படும் டீசல் மானியம் உயர்த்தப்படும் மீன்பிடி தடைக்காலத்தில் நிவாரண உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அவர் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயா வைகுண்டசாமி ஆராய்ச்சி மையம் தகவல் தொழில்நுட்ப பூங்கா சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் குமரியில் சுற்றுலா மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாகவும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் மலை மாவட்டமான நீலகிரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க குன்னூர் உதகமண்டலத்தில் வாகன நிறுத்துமிட வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கூறியுள்ளார் குன்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த வாக்குறுதியை வழங்கினார் குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த சட்டத்தை எதிர்ப்போம் என்று கூறுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் இதுபோன்று நீட் விவகாரத்திலும் மத்திய அரசு தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் கூறினார் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பின்தங்கிய வகுப்பினர் அனைவருக்கும் தனி இடஒதுக்கீடு கிடைக்க பாடுபடுவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் விருத்தாஜலத்தில் பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்த வாக்குறுதியை அளித்தார் தற்போது வன்னிய சமுதாயத்தினருக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு கிடைத்திருப்பதற்கு அதிமுக அரசுதான் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே இந்த தேர்தலில் தங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆதரவு தருவார்கள் என்றும் அன்புமணி நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அரசியல் சாசனத்தில் அளிக்கப்பட்ட உறுதிப்படி தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் என்றும் அதற்கு தேர்தல் ஆணையம்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்த சந்தேகங்களை தேர்தல் ஆணையம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் இந்த தேர்தலில் பணபலத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போது மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிபோவதாக குற்றம் சாட்டிய டி ராஜா மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் நூறு நாள் வேலை திட்டத்தினை இருநூறு நாளாக உயர்த்துவதற்கு தாம் குரல் கொடுக்க போவதாக ஒட்டப்பிராரம் தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் ஒட்டப்பிராரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும்படி சட்டப்பேரவையில் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றார் இந்த தேர்தலில் தங்கள் கட்சி சார்பில் அறுபது வேட்பாளர்கள் களம் காண உள்ளதாக கூறிய அவர் தேர்தலுக்கான விரிவான தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கில் சிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிறப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வெள்ளம் தேங்காமல் நடவடிக்கை எடுக்கப்போவதாகவும் கிருஷ்ணசாமி உறுதியளித்தார் விளம்பரத்தை செய்திகள் தொடரும் ஓட்டு போட நமக்கு எதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா ஏன்னா பதவிக்கு வர்றவங்கள நாம உரிமையோட கேள்வி கேட்க முடியுன்ற ஒரே காரணத்தினாலதான் போய் யாராவது விட்டு கொடுப்பீங்களா சோ ஏப்ரல் ஆறு எல்லோரும் ஓட்டு போடுறோம் நம்ம உரிமைய நம்ம நிலை நாட்டுறோம் ஓகே திரும்ப ஷாப்பிங்க அப்பா இவள நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல லிமிட் இல்லாம ஷாப்பிங் பண்ணுவா உங்க கார்டுல ஆட் இருக்குல்ல நான் கார்டு லிமிட் செட் பண்ணிருக்கேன் இதுல என்ன பலன்னா இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும் ஏதாவது ஃபிராட் நடந்தா பேங்க் சொல்லிடுங்க நஷ்டம் குறையும் தாத்தா நெக்ஸ்ட் டைம் பிங்க் Dress நீ தான் லிமிட் லிமிட் செட் பண்ணிருக்கேன் ஆர்பிஐ சொல்கிறது எவர் மாறுங்க எச்சரிக்கையா புதியானவரை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் வாய்ப்பு என்னோட பொறுப்பு நான் உணர்ந்திருக்கேன் நமக்கான தலைமைய நாம தானே தேர்ந்தெடுக்கணும் செய்திகள் தொடர்கின்றன அசாம் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் இரண்டாம் கட்டத்திற்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது மேற்கு வங்கத்தில் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முப்பது தொகுதிகளில் நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் நூற்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் நந்திகிராம் கரக்பூர் சாதர் மொய்னா ஆகிய தொகுதிகள் முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடும் தொகுதிகளாக உள்ளன அசாம் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் நடைபெறுகிறது நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறும் இந்த தொகுதிகளில் மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு அதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் மருத்துவமனை ஒன்றில் இரண்டாவது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பூசி குறித்து பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவது அரிதிலும் அரிதான நிகழ்வாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் தொற்றிலிருந்து தடுப்பூசி மக்களை பாதுகாப்பதாக கூறிய அமைச்சர் தொற்று பாதிப்பை அது வெகுவாக குறைக்கிறது என்று கூறினார் வரும் முதல் தேதியிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படுவதாகவும் தடுப்பூசி போடுவதற்காக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆறு கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்கள் ஏற்கனவே பயனாளிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஹர்ஷ்வர்தன் எண்பத்து நான்கு நாடுகளுக்கு இந்திய தடுப்பூசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று இரண்டாவது தவணை கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டார் இதற்கான சான்றிதழை தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆளுநருக்கு வழங்கினார் ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவ வேண்டுமானால் இரட்டை அமைதி நிலை உருவாக வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் தஜகிஸ்தானின் துஷாம்பே நகரில் ஒன்பதாவது ஆசிய அளவிலான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளேயும் ஆப்கானிஸ்தானத்தை சுற்றிலும் அமைதி நிலவுவது அவசியம் என்று குறிப்பிட்டார் அமைதி முயற்சிகள் வெற்றி பெற வேண்டுமானால் நல்லெண்ணம் நன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பல தசாப்தங்களாக ஆப்கானிஸ்தானத்தில் நடைபெற்று வரும் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கொள்கைகளின் அடிப்படையில் இந்த முயற்சிகள் அமையுமானால் வெற்றி நிச்சயம் என்றும் அவர் கூறினார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனையை கட்டாயமாக்க வேண்டும் என கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது தென்காசியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் கொரோனா பரவல் காரணமாக பல வேட்பாளர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரச்சாரங்களின் போது அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என்றும் மனுவில் கூறியிருந்தார் வேட்பாளர்கள் மூலம் கொரோனா பரவல் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் பரிசோதனையை கட்டாயமாக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு அற்ப காரணங்களுக்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தது மனுதாரருக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அடுத்த ஓராண்டுக்கு பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்ய அவருக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அரசியல் விளம்பரங்கள் மற்றும் பணம் கொடுத்து செய்தி வெளியிடுதல் தொடர்பாக ஊடக பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசியல் விளம்பரங்கள் மற்றும் செய்தி வெளியிடுதல் தொடர்பான நெறிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது வாக்குப்பதிவு நாள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாளில் மின்னணு ஊடகங்களில் எந்த ஒரு வேட்பாளர் மற்றும் அரசியல் கட்சியின் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது போன்ற தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு விதிமுறைகளை ஊடகங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரகாஷ் நூறு சதவீதம் பொதுமக்கள் வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் தபால் வாக்கு செலுத்தும் வாக்காளர்கள் அனைவருக்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் இதுவரை ஏழரை லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதெல்லாம் வந்து முறையாக வந்து இமீடியட்டாக அந்த ரிட்டர்னிங் ஆஃபிசர் தலைமையில் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோகிராஃப் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ட்ரெஷரியில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு வச்சுருப்போம் ப்ரூஃப் இல்லாம இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கணக்கில் போயிடும் அல்லது யார்கிட்ட சீஸ் பண்ணமோ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கும் அது வந்து செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தலில் வாக்காளர்களான நமது உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து சிறப்பான தகவல்களை நமக்கு அளிக்க உள்ளார் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை சந்தித்து உரையாடுகிறார் எம் பாஸ்கரன் அவர்கள் இரவு மணிக்கு தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம் தென்பகுதியில் உள்ள கடலோர மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் இம்மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் உப்பிட்டு உதவி செய்கின்றன கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணப்படும் உப்பளங்கள் சுதந்திர போராட்ட செம்மல் கப்பலோட்டிய தமிழனின் நாட்டுப்பற்றை நினைவுபடுத்தும் பழைய துறைமுகம் தற்போது நாட்டில் உள்ள பத்து முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கும் தூத்துக்குடி துறைமுகக் கழகம் ஆகியவை இம்மாவட்டத்தில்தான் உள்ளன அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் வைணவ நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவைகுண்டம் கோவில் மற்றும் தூத்துக்குடியில் வருடாந்திர திருவிழா காணும் பனிமாதா ஆலயம் ஆகியவை இம்மாவட்டத்தின் மற்ற சிறப்புகளாகும் தூத்துக்குடியில் உள்ள உரத் தொழிற்சாலையும் அனல் மின் நிலையமும் இம்மாவட்டத்தின் மற்ற அடையாளங்களாகும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் கோவில்பட்டி ஒட்டப்பிடாரம் தனி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டதாகும் இம்மாவட்டத்தில் உள்ள பதினான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்காளர்களில் ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு ஆண்களும் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்று பெண்களும் மற்றவர்கள் நூற்று அறுபத்தி நான்கு பேருமாக உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அதிகபட்சமாக எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகின இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு தொகுதிகளில் நான்கில் அதிமுகவும் இரண்டில் திமுகவும் வெற்றி பெற்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளாத்திக்குளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சின்னப்பன் திமுக வேட்பாளர் ஜி வி தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் தமாக வேட்பாளர் எஸ் டி ஆர் விஜயசீலன் திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சண்முகநாதன் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மோகன் திமுக வேட்பாளர் சண்முகையா புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இவர்களை தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த மற்ற பிளேசஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுத்தா அது நல்லது கோல்பட்டி வார்டுல முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் ரோடு வசதி இல்ல எல்லா ரோடுமே கிடங்கு பள்ளமாக தான் இருக்கு சிவலப்பேரி தண்ணி ரெண்டாவது பைப் லைன் திட்டம் வந்து எந்த லைன்லையுமே செக் பண்ணி விடல எந்த தெருவுகளிலும் தண்ணி வரல அதையும் முறையாக செயல்பட செய்ய வேண்டும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் ஆறாம் தேதி இனி விரைவு செய்திகள் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு சென்னையில் வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி நள்ளிரவு வரை மதுக்கடைகள் மற்றும் பார்கள் மூடப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இந்த நாட்களில் எந்த விதத்திலும் மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி எச்சரித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவிற்காக ஆறு தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியுள்ளன இந்த மாவட்டத்திற்கு தேவையான மின்னணு இயந்திரங்கள் வந்து சேர்ந்ததை அடுத்து தொகுதி வாரியாக சின்னம் பொருத்தும் பணியில் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான செந்தில்ராஜ் நேரில் ஆய்வு செய்தார் இந்த பணிகள் முடிவடைந்ததும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் மதுரையில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள காவலர்களுக்கு தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள சமுதாயக் கூடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பத்து தொகுதிகளுக்கான காவலர்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் வந்து வாக்களித்தனர் இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் நேரில் பார்வையிட்டார் சட்டமன்ற தேர்தலை சுமூகமாகவும் நியாயமாகவும் நடத்த ஏதுவாக கடலூரில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர் கடலூர் துணை கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு மார்க்கெட் அருகில் இருந்து புறப்பட்டு முதுநகர் காவல் நிலையம் சுத்துக்குளம் அருகே நிறைவடைந்தது இதேபோன்று விருத்தாஜம் துணை கண்காணிப்பாளர் மோகன் தலைமையில் மற்றொரு அணிவகுப்பு சந்திப்பு சாலை பாலக்கரை ரவுண்டானா வழியாக சென்றது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிள் ஓட்டி சாதனை செய்ய வேண்டும் என்பதற்காக அதுல் டெல் என்ற இளைஞர் குமரிமுனைக்கு வந்தடைந்தார் எட்டு நாள் ஒரு மணி நேரத்தில் அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் ஏற்கனவே இதே பயண தூரத்தை எட்டு நாள் ஏழு மணி நேரத்தில் கடந்த சாதனையை முறியடித்துள்ளார் ஸ்ரீநகரில் தொடங்கி ஜம்மு பஞ்சாப் தில்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா வழியாக தமிழகம் வந்த அவர் தனது பயணத்தின் நிறைவாக காலையில் குமரிமுனையை தொட்டார் தருமபுரி அருகே ஏரியூர் பகுதியில் வலம் வரும் ஒற்றை காட்டு யானையால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் உள்ள விளை நிலங்களில் அது புகுந்து வாழை தென்னை மாமரங்களை துவம்சம் செய்யும் காட்டு யானை பகல் நேரத்தில் புதர்களில் மறைந்து கொள்கிறது எனவே கிராம மக்கள் அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியே வராமல் உள்ளனர் யானையை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர் தமிழகத்தில் புதிதாக இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பிலிருந்து ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் எண்ணூற்று எழுபத்து நான்கு பேருக்கு இந்நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் எண்பத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தற்போது நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனைத் தொடர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று இன்றும் நாளையும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக தெளிவாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஆறு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் மூன்று சென்டிமீட்டரும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் சங்கரன் கோவிலில் குடித்துறை செங்காசி ராஜபாளையம் சிவலோகம் ஆகிய பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் நடைபெறவுள்ள ஐந்து மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுகிறது புதுவை பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு வளர்ச்சிப் பாதையை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் செய்து வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தாராபுரத்தில் பிரதமர் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இருந்தால்தான் மாநிலத்திற்கு சிறந்த திட்டங்களை பெற முடியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர் நலன் காக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மு க ஸ்டாலின் வாக்குறுதி மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்